வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். அழகான காஞ்சியில் காஞ்சியின் கதை. இது வந்து இந்த கடைக்கு வந்ததுலேருந்தே சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நேரமும் காலமும் இப்போ தான் ஒத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் இப்போ வர்றவங்க காமாட்சி அம்பாள் பார்த்துட்டு ஏகாம்பரநாதர் பார்த்துட்டு விளக்கு கிடைக்கும் பார்க்க வர்றோன்னு சொல்லிட்டு வர்றீங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி காஞ்சிபுரத்தில் அம்பாள் வந்து அவளே பிறந்து வளர்ந்த இடம். அப்போ இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? அந்த ஆர்வம் எனக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கான தேடல் தான் இன்றைக்கி நான் போயிட்டு வந்த கோவில். முதல் கோவில் கருக்கினில் அமர்ந்தவள். இந்த அம்பாள் பேர் வந்து கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் அப்படின்னு தான் அந்த அம்பாளுடைய நாமமே. இந்த அம்பாள் கோவிலுக்கு ஏன் போகணும், எப்படி போனேன் அப்படின்றதே ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை தான். தினேஷ்னு சொல்லிட்டு ஒரு தம்பி லண்டனில் இருக்கார். அவர் வந்து எனக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் கடை திறந்து இந்த அம்பாள் இந்த கடையோட ஸ்டோரி போட்டப்பவே வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சு, அக்கா நான் உங்களுக்கு காஞ்சிபுரத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லணும், அது உங்ககிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார். அப்புறம் என்னோடய நம்பர் அனுப்பியிருந்தேன். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், ரொம்ப சின்ன பையன், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன பையன். அவர் வந்து அவ்வளோ ஆர்வமாக இந்த காஞ்சிபுரத்தோட கதையை பற்றி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருந்தார். அவர் தான் சொன்னார், புத்தகாஞ்சின்னு ஒன்று இருக்குது, ஜைனகாஞ்சின்னு ஒன்று இருக்குது, சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி தாண்டி நான்கு மதங்களும் இருந்த இடம், வளர்ந்த இடம் இந்த காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேசியிருக்கிறோம். அதுவும் நான் மோஸ்ட்லி காஞ்சிபுரத்துலேருந்து நான் வந்துட்டு இங்கே காரில் போகும்போது நிறைய நேரம் அந்த தம்பி கூட தான் பேசியிருக்கிறேன். ஏன்னா அந்த அவர் கூட அந்த டைமில் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பேச முடியுன்றதுனால அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சார், போன வாரத்தில் ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பிச்சார். அந்த லொக்கேஷனை நான் கிளிக் பண்ணி பார்த்தா நம்ம கடையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் காமிச்சுது. அப்புறமா சரி தம்பி நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், திரும்ப நான் 8:30 மணிக்கு நான் ஊருக்கு கிளம்புவேன், சென்னை கிளம்பும் போது உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு திரும்ப நான் அன்னைக்கு கிளம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் கால் பண்ணி பேசிக்கிட்டே போனேன். அப்போ இந்த கருக்கிணில் அமர்ந்தவள் கோவில் பற்றி அவர் சொல்லியிருந்தார். இந்த கோவில் வந்து அவங்க அந்த தெருவில் பக்கத்துலேயே இருந்தாங்களாம். நான் அதுக்காக மட்டும் சொல்லலைக்கா, நீங்கள் அந்த கோவில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பக்கத்துலேயே இருந்ததுனாலேயோ என்னவோ தெரில, எனக்கு நிறையா ஸ்டோரி அதில் தெரியாது. அதாவது பக்கத்துலேயே இருந்தால் நம்ம அதை பற்றின ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். இருந்தாலும் எனக்கு நான் சின்ன வயசில் ஓடி விளையாண்ட தெரு அந்த கோவில் வந்து எனக்குள்ள ஒரு நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஈர்ப்பு அந்த கோவிலில் இருக்கும். ஆனால் அதை பற்றினா ஸ்டோரியெல்லாம் நான் பெருசாக தெரிஞ்சுக்கிட்டது இல்லைக்கா. ஆனால் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகணும், இப்படி தான் அந்த கருக்கினில் அமர்ந்தவள் கோவிலோட லொக்கேஷன் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் எங்களுடைய நண்பர், அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார், அவர் வந்து இந்த கோவில் பேர் கூட எனக்கு ஃபஸ்ட்டு சொல்ல தெரில. அப்போ நான் சொன்னேன் அது பேர் கருக்கினில் அப்படின்னு மட்டும் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு அது சொல்ல தெரில. அவரே சொன்னார், அமர்ந்தவளா அவ அம்பாள் வந்து எங்களுடைய குலதெய்வம்மா, அங்கே என்ன பண்ண போகிறீங்க, அங்கே எதுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் கேட்டார். உடனே சொன்னேன், எனக்கு இப்படி வந்து இந்த பையன் சொல்லியிருக்காரு, தினேஷ் தம்பி சொல்லியிருக்காரு, ஸோ நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி தான் இந்த கோவிலுக்கு போனேன். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கணும்,
இருப்பேன்னு சொன்னதுல இருந்து தொடர்ந்து 3 வாரம் இருக்கவே முடியல. இந்த வாரமாவது நான் இருந்தே ஆகணும்னு சொல்லி நேற்று நைட்டே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டேன். வந்து இங்க இருந்து அம்பாள் பார்க்கணும் அப்படின்றது காலையில இருந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ சாயங்காலம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய தம்பி காஞ்சி வியூஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சுருக்காரு. உண்மையிலேயே எனக்கு வந்து நிறைய சொல்லணும் அப்படின்னு ஆசை இருந்தா கூட அதை பதிவு பண்ணுறதுக்கான ஆள் கிடைக்கணுமே, நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் வேணுமே நினச்சேன். அதுக்கும் அம்பாலே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறா இப்படி ஒரு சொந்தத்தை. ஸோ அந்த தம்பி ரொம்ப ஆர்வமாக அம்மா, அவரும் 1 வாரமாக சொல்லிட்டு இருக்காரு அம்மா போகலாமா போகலாமான்ட்டு. இன்னைக்கு போயிட்டு வந்தேன், அது ஒரு சக்தி கூடமாகவே திகழ்ந்து உள்ளே போனதுலேருந்து அந்த வைப், அந்த வைப்ரேஷன், அந்த இடம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை என்னால் உணர முடிஞ்சது. உள்ளே போன உடனேயே பார்த்த காட்சி எதிர வந்து எனக்கு வரகி இருக்கிற மாதிரியே தெரியுது. அது என்னவோ தெரில, எந்த கோவிலில் போய் கோபுரத்தில் எதை சாமியை பார்த்தாலும் எனக்கு கண்ணுதான் தெரியலையான்னு கூட ஒரு சில நேரம் நான் யோசிக்கிறது உண்டு. எல்லாமே வாராகியா தெரியும். நேர் எதிர அவ்வளோ பெரிய உருவமா வாராகி இருக்கிற மாதிரி இருந்தது. தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், இப்பா உனக்கு என்னப்பா தெரியுது, எனக்கு எங்க போனாலும் அப்படிதான் தெரியும், உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டேன். அம்மா அது வாராகிதாமான்னு ஃபர்ஸ்ட் அவரும் சொல்லிட்டு, அப்புறம் இல்லை இல்லைம்மா ஹயக்ரீவர்னு நினைக்கிறேம்மா. ஆமா அப்படி அதுக்கப்புறம் தான் கவனிச்சேன், மடியில லக்ஷ்மி தாயாரோட லக்ஷ்மி ஹயக்ரீவர். ஆனா எனக்கு வாராகியா தான் காட்சி கொடுத்தாங்க. அப்படி அந்த கோவிலுக்கு உள்ள போக 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 அவ்வளோ வந்து ஒரு சிலிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. காஞ்சி எவ்வளோ வந்து பாரம்பரியமான ஊர், அதனால இந்த ஊர் மக்கள் அந்த பாரம்பரியத்தை இது சென்னையில் அந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் நிறைய கோவில்கள் சென்னையில் சுத்தினதில்லை, திருவேற்காடில் இருக்கும் நம்ம மாங்காடு கோவிலுக்கு போயிருக்கேன். இங்கே வந்து எல்லாரும் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. இந்த 5 வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ விசேஷமாக இருக்குமா இந்த கருக்கினில் அமர்ந்தவள் கோவிலில். இது 2வது வெள்ளி நான் போயிருக்கிறேன். அங்கே நிறைய பேர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே உள்ள அந்த ஸ்தல விருட்சம் வந்து பனைமரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வாசலில் ஒரு 2 மரம் அவ்வளோ அழகாக பின்னி பிணைஞ்சி வளர்ந்துருக்கு. அதுக்கு கீழே சப்த மாதர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறையா பேர் பொங்கல் வச்சு படையல் போடுறாங்க, புடவை எடுத்துகிட்டு வந்து சாத்தியிருக்காங்க. இது எல்லாம் வச்சு ஒவ்வொரு வீடும் அவங்கவுங்க அவங்கவுங்க கையால், இதுதான் அந்த குலதெய்வம், அந்த பாரம்பரியமான, அதாவது நம்ம இது வந்து கிராமத்து கோவில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளே போய் பூஜை பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெளியில உள்ள அந்த சப்த மாதர்களுக்கு அவங்கவங்க படைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி உள்ள போனோம். உள்ள போனா போன உடனே நான் பார்த்தது ஒரு பெரிய புற்று நாக வடிவிலையும் அங்க வந்து அம்பாள் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்காளாம். அதுக்கு சான்றா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய நாகம் காட்சி கொடுத்து அந்த இது மேலேயே அந்த நாகம் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மேலேயே அது சுருண்டு இருந்ததெல்லாம் புகைப்படமா எடுத்து கூட வச்சிருக்காங்க. அங்க நிறைய பேர் நாக தோஷம் நீங்கணும்ன்றதுக்காக வந்து அங்க வந்து பால் முட்டை எல்லாம் வச்சு கும்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் திரும்ப அம்பாள் பார்க்கறதுக்கு உள்ள போனேன். உள்ள போனா அந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகம் வந்து 1500 வருடம் பழமையான கர்ப்பகிரகம்ன்றாங்க. அதை சுற்றி கட்டியிருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்து கட்டியிருக்காங்க அப்படின்னா கூட 1500 வருடம் பழமையான ஒரு கோவில் உள்ளங்க. உள்ளே போகும்போது நம்ம நிறையா இந்த மாதிரி உருவம், நம்ம எப்படி சொல்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய அம்பாள் பார்க்கறதுக்கு பிரித்திங்கிற மாதிரியும் தெரியுறா, நார்த் சைட்லாம் காளி எல்லாம் காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் தெரியுறா, ஒரு ஒரு ஆற்றலே வடிவா, எனக்கு அது ஆக்ரோஷம்னே சொல்ல தோணல, சக்தியின் மொத்த வடிவமா அவ நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த அம்பாளுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. அது என்ன கருக்கினில் அமர்ந்தவள் அப்படின்னு கேட்டப்போ அவ்வளோ அழகா சொன்னாங்க, கருக்கு அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் உண்டா, ஒன்று வந்து ஓலை, பண ஓலை இருக்கு இல்லையா, அதில் வேஞ்ச இடத்துல இருக்கிறதுக்கு அந்த வேஞ்ச இடத்துக்கு பேர் வந்து கருக்குன்னு சொல்லுவாங்களாம். நடு ராத்திரி, அந்த நடு ராத்திரியை வந்து கருக்கினில் சொல்லுவாங்க, அந்த கருமையான இருட்டு படர்ந்து அதை வந்து கருக்கினில் சொல்லுவாங்க. இப்படி அம்பாள் மகிஷாசுர வதம் முடிச்சு அந்த அந்த வதம் முடிச்ச கையோட உட்கார்ந்த இடம் அந்த பனைமரத்துக்கு அந்த பனை ஓலைக்கு கீழே நடு இரவுல உட்கார்ந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்பாள் வந்து அந்த மொத்த சக்தியோட உருவமா மகிஷாசுரனா வதம் பண்ண கோலத்துலதான் இதுல உட்கார்ந்துருக்கா. அதுவும் தாமர பீடத்துல அவ உட்கார்ந்துருக்கிறா. அந்த கோலம் வந்து அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான
அந்த முகம் முழுக்க குங்குமமா இருக்கு, அது அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எனக்கு அங்கிருந்து நகலவே மனசு இல்லை, அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட மாட்டேனா அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சக்தியான இடமா நான் ஃபீல் பண்ணேன். அம்பாள் அவ்வளோ அழகான அம்பால, அவ்வளோ சக்தியான அம்பால பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னா பசு மடம் இருக்கு, அங்கே பசு மடம் அதாவது கோமாதா எல்லாம் அங்கே தினம் பூஜை நடக்குமா அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து பசு மடம் வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக பசு எல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. அதை தாண்டி எனக்கு எங்கள் அம்மா எங்கேயாவது தெரிஞ்சிட மாட்டாளான்னு தேடல் இருக்கும், எந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு வாராகி தெரியணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அந்த தேடலோடு அப்படியே நடந்து வர்றேன், கரெக்டாக அம்பாள் கண்ணுக்கு தென்பட்டா, ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒரு பக்கம் சரஸ்வதி, நடுவில் நம்ம வாராகி அன்னை உட்காந்துருக்கா கோபுரத்தில் துர்க்கைக்கு மேலே. நீங்கள் போனீங்கனாலும் கவனிங்க, இது ரொம்ப இப்போ எனக்கு இந்த கோபுரம் எல்லாம் கட்டினது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா கூட அம்பாளுடைய சக்தி அங்கே கொஞ்சம் கூட குறைவாக இல்லை. அதை மாதிரி அப்படியே அந்த அம்பாள் பார்த்தோடனே எனக்கு வாராகியே துர்க்கைக்கு நேராக, அதுவும் அவ்வளோ அதாவது இந்த இடம் வந்து அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் அங்கே வெளியில் வந்து பிரசாதம் வாங்கும்போது அவர் சொன்னார், இந்த இடத்துக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் ரொம்பவே தொடர்பு உண்டு அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, அம்பாள் தவம் இருக்கா இல்லையா, காஞ்சி காமாட்சி அன்னை தவம் இருக்கிற அந்த சிவ பூஜை பண்ணக்கூடிய அந்த காலங்களில் 8 தேவியர் 8 திக்கம் இருந்து அம்பாளை பாதுகாத்தாங்களாம், அதில் ஒருத்தியாகவும் இந்த கற்கினில் அமர்ந்தவள் அறியப்படுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாம் செவிவழி செய்தியா அல்லது, எனக்கு வந்து அந்த வார்த்தை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் பேச வேண்டியது இந்த ஒரு கோவில் இல்லை, நாங்கள் எடுக்க போனது இந்த ஒரு கோவில் அப்படின்னு நினச்சிட்டு போனோம், இன்னும் 7 கோவில் அப்போ நான் பேசணும், அந்த 7 பேர் யார், அந்த கோவில் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த எண்ணம் அங்கேயே வந்துருச்சு. அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி வரும்போதே வேதபுரீஸ்வரர் உள்ளே இருக்காரு, அதில் அழகாக எழுதியிருக்காங்க, அம்பாளுக்கு வேதம் சொன்ன ஈஸ்வரர் அப்படின்னுட்டு. நமக்கு வந்து வீட்டுக்காரர் எல்லாம் சொல்லும் போது ஒரு இரிட்டேட் ஆகும், இவர் எப்போ பாரு எனக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், ஆனா அம்பாளுக்கே எம்பெருமான் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அப்போ கணவர் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிறதும் எனக்கு அந்த இடத்துல வந்து சிரிச்சிட்டேன், உனக்கும் உன் வீட்டுக்கார் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காராமா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரசிச்சு வெளியில வந்தோம், நிறைய புகைப்படங்கள் எல்லாம் அங்க வித்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்தா ரொம்ப ஆச்சரியமா, ஒரு செகண்ட் அப்படியே ரொம்ப ஆச்சரியமா நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அங்க நிறைய வந்து நாகர் சிலையெல்லாம் வச்சிருக்காங்க, அது பக்கத்துல புத்தரும் மகாவீரரும் வச்சிருக்காங்க. எனக்கு அது வந்து பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இங்க 4 மதமும் தலை தோங்கி வளர்ந்த இடம் அப்படின்றதுக்கு வந்து அதுவும் ஒரு சான்றா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அது அப்படியே சுற்றி வந்து அந்த திரும்பவும் அந்த நாகம் புற்று இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அம்பாள் திரும்பவும் வணங்கிட்டு அப்படியே வெளியில வந்தோம். வெளியில வந்தா சேஷ்டாதேவி பார்த்தேன். சேஷ்டாதேவி அழகா, அண்ணா வந்து நிறைய வீடியோவில் பேசியிருப்பார், கோபி அண்ணா நிறைய சொல்லியிருப்பாரு, சேஷ்டாதேவி வந்து மூத்த தேவின்னு சொல்லுவாங்க, குளிகன் மாந்தியோட இருப்பாங்க, 3 அதாவது மாந்தி குளிகன்ன்றது அவர் அவங்களோட மகன் மகள் அப்படின்வாங்க, நிறைய செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவங்க, நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தேவி, அதாவது நிம்மதியை கொடுத்தா தான் நம்மளுக்கு தூக்கம் வரும், பணம் இருந்தால் கூட நிம்மதி இருந்தால் தான் தூக்கம் வரும். ஸோ அப்படி தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க கூட இந்த தேவியை வழிபடலாம், தேவிகளுக்கெல்லாம் மூத்த தேவி, அவள் மூதேவி கிடையாது அப்படின்னு சொல்லி அழகா அண்ணா ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க. அப்போ இருந்தே ஒரு ஆசை இருந்தது, இந்த அம்பாள் வேற எங்கே இருக்கான்னு தெரியலையா, அண்ணா போட்டிருந்தது செங்கல்பட்டு பக்கத்தில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோவிலில் குளிகன் மாந்தியோட சேஷ்டாதேவியவும் பார்த்தேன். அதை வந்து ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அதில் வாராகி தேவி அப்படின்னு போட்டிருக்காங்க, அது அது தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். என்னன்னா நம்ம இந்து மதத்தோட ஸ்பெஷலே என்னன்னா, ஒரு கல்லை பார்த்து இது வந்து சிவன் கும்பிட்டாலும் சிவன் அங்கே இருப்பார், அது மாதிரி நம்ம ஒரு வெறுமனே ஒரு கூட மாதிரி கூட்டி இதுதான் என்னுடைய பத்திரகாளின்னு கும்பிட்டாலும் அங்கே பத்திரகாளி வருவா, அந்த மாதிரி நம்ம எந்த உருவத்தை பார்த்து என்ன சுவாமியை நினச்சி கும்பிட்றோன்றதுல தான் இருக்குது. ஸோ அப்படி அது அந்த அம்பாள் அந்த மாந்தியை வந்து நிறைய பேர் வந்து
வாராகி அப்படின்னு நினைச்சு இப்ப கும்பிடுறாங்க. அதுல போர்டுல கூட வாராகின்னு போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இது நம்ம சொல்ல வேணாம், பட் அம்பாள் எங்க இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுவா, எப்படியோ அந்த சுவாமிக்கு நல்லபடியா பூஜை நடந்தா போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. அங்கேயுமே எல்லாரும் அழகா குட்டி குட்டி இலை போட்டு அந்த சுவாமிக்கு படைகள் போடுறதுன்றதுதான் அந்த கோவிலோட பெரிய சிறப்பா நான் பார்த்தேன். எல்லாருமே பொங்கல் வச்சு, குட்டி குட்டி பானையில பொங்கல் வச்சு எல்லாரும் வந்து படைகள் போட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. அது ரொம்ப தனி சிறப்பா அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அது மாதிரி இந்த கோவிலுக்கு உள்ள போகும்போது பூ வாங்கினேன். பூ வாங்கும் போது வந்து தோணுச்சு எலுமிச்சம்பழம் வாங்கணும்னு தோணுச்சு. இருந்தாலும் இல்லை, நம்ம அப்படி எந்த கோவில்லையும் கொடுத்து வாங்கறது இல்லை, வாங்கறது இல்லை. நானே ஏன் இப்படி ஒரு புதுசா ஒன்று தோணுதுன்னு தெரிஞ்சிட்டு அந்த எண்ணத்தை கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வெறுமனே பூ மட்டும் கை நிறைய வாங்கிட்டு உள்ள போனேன். ஆனா இந்த கோவிலுக்கு போறவங்க பூவும் எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு போகணுமா. உள்ள அம்பாளுக்கு பூவை சாத்த சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து நம்ம கொடுக்கணும். முதல்ல சாமிக்கு உள்ள கொடுத்துடணும், அவங்க கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காலத்தை வந்து தேடி கொடுக்குமா. ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கனியா அந்த எலுமிச்சம் கனி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கோவிலுக்குள்ள நான் போயிட்டு அம்பாளுக்கு அந்த பூவெல்லாம் கொடுத்துட்டு நிற்கிறேன். அது வரைக்கும் வந்து அவங்க வந்து அந்த பூ வந்து அங்கே தட்டில் வச்சுட்டு போங்கன்னாங்க. எனக்கு வந்து அப்படியே ஒரு செகண்ட் நின்று அதுக்கப்புறம் உள்ளே இருந்த ஐயர் வேகமாக வந்துட்டு அவங்க வர்றாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்கி அம்பாளுக்கு சாத்தி அதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக உள்ளிருந்து பூ இன்னைக்கு வந்து புளிசாதம் பிரசாதம் போல இருக்கு. அவ்வளோ புளிசாதம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து என்னைய ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது தகவல் கிடைக்குமா, வந்த வேகத்தில் உட்காந்து சிஸ்டமில் உட்காந்து இதை பற்றின சர்ச் பண்ணும்போது அந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போது நம்ம பூவும் எலுமிச்சம்பழமும் வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து வர்ற எலுமிச்சம்பழம் அவ்வளோ விசேஷம்னு சொல்லியிருந்தாங்களா, அது எனக்கு அம்பாள் அவளா நான் வாங்கிட்டு போகலன்னா கூட அவா கொடுத்து அனுப்புனான்றது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இதுதான் அந்த எலுமிச்சம்பழம், எனக்கு அவ்வளோ சந்தோஷமும் அவளே ஏதோ சக்தியை எனக்கு கொடுத்து அனுப்புனதா நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்த இந்த தெய்வீக அனுபவம் நீங்களும் உணரணும். காஞ்சிபுரம் வர்றீங்க அப்படின்னா இந்த கருக்கினில் அமர்ந்தவளையும் பாருங்க. கருக்கினில் அமர்ந்தவள் இந்த இடத்தோட அட்ரஸ் எல்லாமே இந்த பதிவுல போடுவோம். இருந்தாலும் நான் இன்னொரு கோவிலும் பார்த்தேன். அது எங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முதல் தடவை நான் வந்துட்டு போகும்போது அந்த சன்னதி தெருவுல இருந்து, காமாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த சன்னதி தெருவுல இருந்து வெளியில வரும்போது இப்படி அது மெயின் ரோட்ல வந்து ஜாயின்ட் ஆகும். இப்படி ரைட் சைடு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, வண்டியெல்லாம் நிப்பாட்டி இருந்தாங்க. ஸோ கார் நிக்குது, அப்படியே திருப்பி பார்க்குறேன், வாராகி இருக்கிற அவ்வளோ பெரிய ரூபத்தில் அப்படியே பக்கத்தில் ரோட்லேயே தெரியுது. இது என்ன கோவில், அம்மா இங்கேயே இருக்காளே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு பார்த்தா அது வந்து சப்தம் ஆதரமே இருக்காங்க. அது அந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தா அந்த கோவிலும் கருக்கினில் அமர்ந்தவள்னா போட்டிருந்தாங்க. அதோட வரலாறு என்னன்னு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த கோவில்லையும் சப்தம் ஆதர் இருக்காங்க. இது பழைய கால முறைப்படி மரத்துக்கு கீழே குட்டியா வச்சிருக்காங்க. நம்ம இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த கருக்கினில் அமர்ந்தவள்ல காமாட்சி அம்மன் கோவில் சன்னதி தெருவில் இருக்கக்கூடியது. கருக்கினில் அமர்ந்தவள்ல சுத்து பிரகாரத்திலேயே சப்த மாதிரியுமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ரெண்டு கோவிலையுமே நீங்க பார்க்கலாம். இது மாதிரி எனக்கு இன்னும் அந்த ஏழு கோவில்களையும் போய் பார்த்து இங்க இருக்கக்கூடிய, ஏன்னா நான் இங்க வந்து கடை திறந்து ஒரு வாரம் என்னை பார்க்க வந்த மக்கள் அத்தனை பேரும் சொன்னது, நீங்கள் இந்த கோவில் பற்றி பேசுங்க, அந்த கோவில் பற்றி பேசுங்கன்னு இந்த காஞ்சிபுரத்தில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேர் தேடி வந்து சொன்னாங்க. அம்மா நான் இங்கே வியாபாரம் பக்கம்தானே வந்தேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன் அப்படின்னா கூட எனக்குள்ளேயும் அந்த ஆர்வமும் அந்த எண்ணமும் நிறையவே இருக்குது. இந்த காஞ்சி மண் எதற்காக என்னை எங்கள் கூட்டு வந்துச்சுன்னெலாம் தெரியாது, ஆனால் நானும் இங்கே நிறையா தெரிஞ்சுக்கணும், அதையும் உங்கள் கூட எல்லார் கூடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கும் பரிபூரணமாக இருக்கட்டும். இந்த நீங்கள் வர முடியலை அப்படின்னா கூட இந்த அம்பாளுடைய கதையை நீங்கள் காதார கேட்குறீங்கல்ல, என்னாலெல்லாம் அவ்வளோ தூரம் வர முடியாது. நிறைய வயசானவங்க இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள ஏக்கமே வேண்டாம். இந்த கதையை கேட்ட புண்ணியமே, இந்த அம்பாளுடைய புராணம் கேட்ட புண்ணியமே உங்களுக்கு அவளை தரிசித்த அந்த பாக்கியத்தை கொடுக்கும்.
முடிகிறவங்க கண்டிப்பா வந்து இந்த அம்பாளை பாருங்க. நன்றி, வணக்கம்.